ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல் இருந்து நான் உங்கள் விமல் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி பார்த்தீங்கன்னா, மினாக்ஸைல். மினாக்ஸைல் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். பட் ஸ்டில் வந்து மினாக்ஸைல் ஒரு நிறைய டவுட்ஸ் இருக்குது. மினாக்ஸைல் உண்மையில யூஸ் பண்ணலாமா, உண்மையில அதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா, மினாக்ஸைல் யூஸ் பண்ண ஹேர் ரீக்ரோத் ஆக சான்சஸ் இருக்கா அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஓவர் த எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம கிளினிக் வந்து பேஷண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மினாக்ஸைல் வந்து யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா, யார் யூஸ் பண்ண மினாக்ஸைல் வந்து சூட் ஆகும், மினாக்ஸைல் என்ன சைட் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதனால் இந்த வீடியோ நான் வந்து மினாக்ஸைல் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னா, நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ஸில் வந்து மினாக்ஸைல் பற்றி போட்டிருந்தாலும் ஸ்டில் அதை பற்றி வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்க காமனாக வந்து எனக்கு கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு ஆன்சர் மாதிரி பண்ணலாம் அப்படின் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணணுன்ற நான் பிளான் பண்ணேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிளைண்டாக வந்து நான் மினாக்ஸைல் வந்து யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா மினாக்ஸைல் யூஸ் பண்ணுறேன், மினாக்ஸைல் யூஸ் பண்ணிவிட்டு வந்து நான் டெர்மோ ரோலர் யூஸ் பண்ணிக்கிறேன், ஸோ இது மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு ஹேர் ரீக்ரோத் ஆகிடும் அப்படின்றது வந்து நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டாக்டரோ இல்லைன்னா ஒரு ஹேர் கேர் ஸ்பெஷலிஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் சொல்லாமல், அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஓகே ஆல்ரெடி யாராவது ட்ரை பண்ணவங்க, இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு, அதாவது கூகுளில் படிச்சுட்டு இது மாதிரி செக் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லை ஏதோ ஒரு வீடியோஸை பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நான் டெர்மோ ரோலரே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது ரொம்ப ரெடியூஸ் பண்ணணும், வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ வைஸ் தான் யூஸ் பண்ணணும். அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோவே நான் போட்டிருப்பேன். டெர்மோ ரோலர் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது என்ன பெனிஃபிட்ஸ் இல்லை அப்படின்னு போட்டிருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மினாக்ஸைல் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நான் மினாக்ஸைல் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் பேசிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹேர் ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இச்சிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ரேஷஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதிலே நம்மளுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். பிளைண்டாக நம்ம வந்து சில பேர் 2%, சில பேர் 5-10 அப்படின்னு அவங்க இஷ்டப்பட்ட இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணவும் கூடாது. மினாக்ஸைல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மினாக்ஸைல் நம்மளுக்கு சூட் ஆகுமா அப்படின்றது தெரியணும். ஸோ அது பிளைண்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுறதோட, மினாக்ஸைல் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா, அது ஒரு மெடிசன்ஸ் ஓரியன்ட் ப்ராடக்ட்னு வச்சுக்கணும், ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டுக்கும் மெடிசன்ஸ் ப்ராடக்ட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ நீங்களாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறத விட, ஸோ நீங்கள் வந்து ஹேர் கேர் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், இல்லை நியர்பையில் இருக்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு மினாக்ஸைல் உங்களுக்கு சூட் ஆகுமான்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ப்ராப்ளத்துக்கு அது செட் ஆகுமான்றதும் தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஃபஸ்ட்டு கேஸில் வந்து எனக்கு ஹேர் ரீக்ரோத்தே ஆகாது, எனக்கு ஆகவே மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அதுலேயும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்கள் இருக்குது. ஸோ அந்த சைட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வருமா, உங்கள் பாடி கண்டிஷனுக்கு சூட் ஆகுமான்றது நீங்கள் பிஃபோர் யூஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்களாக ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிட்டு மினாக்ஸைல் எனக்கு யூஸ் பண்ணால் சரியாயிடும்னு அசியூம் பண்ணிட்டு யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, நெய்பரோ, ரிலேட்டிவ்ஸோ யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் பார்த்தா அதனால் நானும் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ப்ராஸ்பெக்ட்டில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு அது சூட் ஆகுமா சூட் ஆகாதான்றது தெரியும். சம்டைம்ஸ் வந்து அந்த இடத்துல ரேஷஸ் வந்து அதுவே உங்களுக்கு பெர்மனெண்ட் ஹேர் ஃபால், பெர்மனெண்ட் பேச்சஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நான் இது மாதிரி ட்ரை பண்ணேன், நான் அதிகமாக ஒரே இடத்துல வந்து இந்த இடத்துல க்ரோத்தே இல்லைன்னு சொல்லிட்டு அதிகமாக அந்த லிக்விடை நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அது மாதிரிலாம் என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேஞ்சஸ் கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்லாம் அதில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது தான். அதே நேரத்தில் 100% யூஸ் பண்ண ப்ராப்ளம் கேரண்டியாக உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது, எந்த விதமான சயின்ஸ் ஸ்டடியும் அது மாதிரி கிடையாது. பட் வந்து சம்டைம் திங்ஸ் வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. மினாக்ஸைல் வந்து உண்மையாகவே சூட் ஆகும் அப்படின்ற ப்ராஸ்பெக்டில் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு சூட் ஆகாத சான்சஸ் கிடையாது, எனக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்தில் மினாக்ஸைல் வந்து தவிர்க்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் நீங்கள் பர்சனலைஸ்டாக மினாக்ஸைல் மெடிக்கல் ஷாப் கீப்பர்ஸ் வந்து அவங்க வந்து மினாக்ஸைல் யூஸ் பண்ண சொல்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், காம்பினேஷன் பண்ணாதீங்க. மினாக்ஸைல் யூஸ் பண்ணிட்டு டெர்மாலோட யூஸ் பண்ணுறது அது வந்து அதிகமாக பேச்சஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது, அதிகமாக உங்களுக்கு வந்து ரேஷஸு, ரெட்டிஷ்னஸ்ஸு, பெயின் இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு இருந்து நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இங்கே வரும்போது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் ஓகே டேரெக்டாக நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள், உங்கள் நியரஸ்ட்டில் இருக்க டாக்டர்கிட்டே கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகே அவங்க வந்து உங்கள் ஸ்கேல்பை பார்த்துட்டு உங்களுக்கு இது சூட் ஆகும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிளைண்டாக நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, அது வந்து ஒரு பர்சனல் காஸ்மெட்டிக் ப்ராடக்டாக கன்சிடர் பண்ணாத ஒரு மெடிசன்ஸ் ப்ராடக்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் வந்து மினாக்ஸைல் யூஸ் பண்ணும்போது ரைட் ஷாம்பூஸும் நீங்கள் செலக்ட் பண்ணணும், பிளைண்டாக வந்து ஏதோ ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது நீங்கள் கன்சல்ட் பண்ண டாக்டரே நீங்கள் கேளுங்க, ஓகே என்ன இந்த மினாக்ஸைல் யூஸ் பண்ணனா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாமான்றது கேட்டுக்கோங்க. நான் அகைன் வந்து ஒரு விஷயம் என்ன தெளிவாக சொல்கிறேன்னா, எல்லாருமே மினாக்ஸைல் யூஸ் பண்ணால் சரியாயிடும் அப்படின்ற இதுக்கு மைண்ட் செட்டுக்குள்ளே வராதிங்க. ஸோ உங்களுக்கு சூட் ஆகுமான்றது நியரஸ்ட் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் ஸ்கேல்பில் எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டால் மட்டும் தான் அதுக்கு ரைட் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். பிளைண்டாக மினாக்ஸைல் வந்து
ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லிட்டு போனேன் மினாக்சைல் சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மினாக்சைல் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க, நான் வந்து வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், அதையும் பாருங்க, இந்த வீடு நம்ம சேனல்லே இருக்கு. இன்கேஸ் உங்கள் நியரஸ்ட் டாக்டர் வந்து நீங்கள் மினாக்சைல் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்டே கேளுங்க, நான் எவ்வளோ நாள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், எனக்கு எவ்வளோ நாள் டிஃபரன்ஸ் தெரிய சான்சஸ் இருக்குது, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட் எடுக்கணும், லைஃப் ஸ்டைல் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்லி மினாக்சைல் மட்டும் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் கொண்டு வரதை விட இந்த மாதிரி எல்லா இதுவுமே நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொண்டு வரலாம். ஆனால் வந்து அது சூட் ஆகுமான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுங்க, பிளைண்டாக நீங்களே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க, அதனால உங்களுக்கு நல்லா இருக்க ஹேர் கூட ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து நம்ம மினாக்சைல் யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணாதீங்க. நிறையா ஜென்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினாக்சைல் டெர்மரோட ரெண்டுமே வீட்டில் வாங்கி வச்சுக்கிறாங்க, ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோஸை பார்த்துட்டு அவங்க அதில் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, உங்களோட நியரஸ்ட் இருக்க டாக்டர் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டயட்ஸ்லாம் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, பிளைண்டாக வந்து நீங்களே எதுவுமே அசியூம் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்க, எவ்வளோ நாளில் சரியாகுன்றதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கன்சல்ட் பண்ண டாக்டர்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு அது செட் ஆகுமா அப்படின்றதையும் நீங்களே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்லணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். என்னென்னா, ஃபஸ்ட் விஷயம் மினாக்சைல் ஒரு மெடிசன்ஸ் ப்ராடக்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள், நீங்களே வந்து கன்சிடர் பண்ணி நீங்களே அதை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கன்றது ஃபஸ்ட்டு சொல்கிறேன். செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள். தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சரியாகுமா சரியாகாதான்றதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் மினாக்சைல் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட ப்ராப்ளம் வந்து பாதி சரி பண்ணிட முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன ப்ராப்ளம் தெரியாமல் பிளைண்டாக மினாக்சைல் ஈவன் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ என்னோட எக்ஸாக்ட் ப்ராப்ளம் என்ன, இது சரி பண்ண முடியுமா முடியாத, எவ்வளோ நாள் இது சரி பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹேர் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குது, என்குயரிஸ் இருக்குது அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் என்ன டவுட்ஸ் இருக்கோ கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.